இந்த பாதை வந்து நெடுங்காலமாக பலதரம் நிலையில் காணப்பட்டதால் திருத்தலம் என்று சொல்லி ஏதோ ஒரு அவர் திட்டம் ஊடாக திருத்தப்பட்டது. திருத்த முடிந்து 6 மாத காலத்திலேயே குள்ளேயே அது பலர்ந்து விட்டது. திருத்தி 3ஆம் நாளே அது மிகச்சேதம் அடைந்துன்றது. அது கேட்கும்போது ஒவ்வொரு காரணம் சொன்னார்கள். அந்த உறுப்பினரால் செய்யப்பட்ட, இந்த உறுப்பினர் செய்யப்பட்டு சொல்லி ஆக்களை மாறி மாறி பேரை சொல்லி காரணம் சொன்னார்கள். ஆனால் உண்மையான காரணம் பேர்ந்து சொன்னார்கள், ரோட்டு போட்டு அன்று இரவே டிப்பர் வாகனம் போய்தான் வாகனம் ரோட்டு பழுதான்னு சொல்லி. அதனால் டிப்பர் வாகனம் போகிறதுக்கு தடையோ வேலியோ அமைக்கப்படவில்லை. பேர்ந்து இப்போ சொல்கிறார்கள் மழை விட்டவுடன் செய்வோம் என்று சொல்லி, மழை விட்டு விழாகாலமும் செய்யவில்லை. செய்த ஒப்பந்தக்காரரோ அரசு உத்தியோகத்தரான் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து செய்தவர். அதாவது ஆடிய சூடாக ஒரு அரசு ஒப்ப ஊழியர் தான் இந்த ஒப்பந்தம் எடுத்து செய்தவர். தயவுசெய்து நீங்களாவது கவனத்தில் கொண்டு, குறுகிய தூரம் அதாவது வந்து ஒரு 500 மீட்டருக்குட்பட்ட பகுதி, ஒரு குறுகிய அபிவிருத்தி செய்யாதவர்கள் நீண்ட ஒரு அபிவிருத்தியை எவ்வாறு செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்கின்றது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.